வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் 45 சாம்சங் எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்லா தெரியுது. மாடல் நம்பர் பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட இந்த டிவி பார்த்தீங்கன்னா 117 வாட்ஸ், 100 வோல்ட்லேருந்தே ஒர்க் ஆகும். இதில் என்ன ஃபால்ட்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது, டிவி ரன்னிங்கில் தான் இருக்குது, HDMI-ல இருக்குது, நோ சிக்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கீழ் சைடு நல்லா தெரியுது, மேல் சைடு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல, தெரியறதும் கிளியராக இல்லை, டல்லாக இருக்குது. இந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் போர்டு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டீகான் போர்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீகான் போர்டு. இந்த மாடல் போர்டு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்லேருந்து 55 இன்ச் வரைக்கும் இந்த டீகான் போர்டு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சாம்சங் டிவியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாடலு டீகான் போர்டு தான் இருக்கும். இந்த டீகான் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் அவுட் இருக்கு. ஃபுல் ஹெச்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி. அதுக்கடுத்து டாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, ஆண்ட்ராய்டு மதர் போர்டு. இது இந்த போர்டு ஃபுல் ஹெச்டி மதர் போர்டு. அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் போர்டு. சாம்சங் எல்இடி டிவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பவர் போர்டு மதர் போர்டு செப்பரேட்டாக தான் இருக்கும், காம்போவாக வராது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான போர்டு. இந்த பவர் சப்ளை போர்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான போர்டு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு, அதாவது ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டயோடு, இது எல்லாமே டயோடு தான். பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அதுவும் டயோடு தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெரிட் கோர் டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து எதுக்காக கொடுத்துக்கிறாங்கன்னா பேக் லைட்டு டிரைவருக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதுதான் பவர் சப்ளைக்கு, அதாவது மதர் போர்டுக்கு பவர் போகிற பவரே இது. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் டயோடு தான், பை டைரக்ஷனல் டயோடு. அதுக்கு மேலே ரெண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு. இப்போ இந்த 40 இன்ச் எல்இடி டிவியில் நான் காட்டின இந்த 3 போர்டு, அதாவது இந்த டீகான் போர்டோ இல்லை இந்த மதர் போர்டோ, ஆண்ட்ராய்டு மதர் போர்டோ இல்லை ரைட் சைடில் இருக்கிற பவர் சப்ளை போர்டோ கம்ப்ளைண்ட் கிடையாது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பேக் லைட் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனாவே பேக் லைட் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பேக் லைட்டுக்கு போகிறது செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் செப்பரேட்டாக போகிற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்ட்ரிப்பு இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 7 லைன் இருக்குது, 7 ஸ்ட்ரிப் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரிப்லேயும் 13 எல்இடி லைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 91 எல்இடி லைட் இருக்குது. எல்லாமே கிட்டக்கிட்ட நெருக்கமாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இருந்தும் எப்படியே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மொத எல்இடி லைட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகி வந்திருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணுறப்பே ஒரு பேட்ஸ்மால் இருந்தது, என்னென்னு பார்த்தா ரொம்ப வெந்து போயிருக்கு தான் காரணம். இதனால தான் அந்த அதாவது இடையில் நடுவில் இருக்கிற பேக் லைட்லாம் எரிஞ்சிருக்கும், இந்த கார்னரில் இருக்கிறது எரியாமல் இருந்திருக்கும், அதனால் சரியாக வெளிச்சொல்லாத இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த இமேஜ் தெளிவாக தெரியல. பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்ட்ரிப்பும் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பும் ஸ்ட்ரிப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி கம்ப்ளைண்ட் ஆனது நல்லாவே நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தான் இந்த சீட்டை எடுக்க முடியும். சும்மா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பணும்னா ஓப்பன் ஆகிடும். இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கீழே, அதாவது சென்டரில் வந்து வெயிட்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கீழே மேலே மூவ் ஆகும், அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லாக் மாதிரி இருக்கிற பொருள் யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கமாக கொடுத்துருக்காங்க, அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷீட் எடுத்துக்கலாம். இந்த சீட்டை எடுத்து பார்த்தோம்னா தெரியுது பாருங்கள், 7 ஸ்ட்ரிப் இருக்குது, நல்லா நெருக்கமாகவே இருக்குது.
குவாலிட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி கம்ப்ளைண்ட் ஆனதுன்னு தெரில, நாளாக நாளாக கம்ப்ளைண்ட் ஆயிடுது. ஆனால் சாம்சங் எல்இடி டிவியில் மட்டும் இந்த பேக் லைட் கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் சாம்சங் டிவியில் சரியான குவாலிட்டியில் இன்னும் பேக் லைட் கொண்டு வரலங்கிறது தான் உண்மை. அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்லேயும் ரெண்டாவது ஸ்ட்ரிப்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் லைட்டில் வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக வேறு ஏதோ ஸ்ட்ரிப்பெலாம் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். மொதல் இது கம்ப்ளைண்ட்டுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த பேக் லைட் எல்லாமே ஜாயிண்ட் டைப்பில் இருக்குது, ஒரே ஸ்ட்ரிப்பாக கொடுக்க கிடையாது. 32 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகிற ஸ்ட்ரிப்லேயே இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப்பு ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்கலாம். மொதல் ஸ்ட்ரிப்பு செக் பண்ணணும் அவசியமே இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக வெந்து போயிடுச்சு. ரெண்டாவது ஸ்ட்ரிப்லேருந்து செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற பின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிரவுண்டு சப்ளை, அடுத்து ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அது கிரவுண்டு இது பாசிட்டிவ். அதில் பார்த்தீங்கன்னா ஜீனர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஜீனர், 12 வோல்ட் 12 வோல்ட் அந்த மாதிரி ரெண்டு ஜீனர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, 24க்கு ஒன்றுன்னு சீரியஸ் கனெக்ஷன் பண்ணி ரெண்டு ஜீனர் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் ஏதோ கம்ப்ளைண்ட்னால் அந்த ஜீனர் வந்து பர்ன் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜீனர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், அதை தொடர்ந்து அப்படியே அந்த லைட்டு முதல் கொண்டு அந்த ஸ்டிப்பே அந்த முனையில் பார்த்தீங்கன்னா வெந்தே போயிடுச்சு, முழுசாகவே வெந்து போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேக் லைட்டு டெஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிப்பை செக் பண்ண முடியாது, ரெண்டாவது ஸ்டிப்பை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே, அதாவது 13 LED லைட்டுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது ஸ்டிப்பு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா எரியுது, எல்லா லைட்டுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, 13 லைட்டுமே எரியுது. அடுத்து நாலாவது ஸ்ட்ரிப்பை பார்க்கலாம். ஒரு பக்கமாக வந்து செக் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக்குங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நாலாவது ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கிற ஒரு 5 லைட்டும் பார்த்தீங்கன்னா எரியாமல் இருக்குது. ஸோ நாலாவது ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு, மொதல் ஸ்ட்ரிப்பு லாஸ்ட் ஸ்ட்ரிப்பு கம்ப்ளைண்ட்டு, அதே போல் நாலாவதும் கம்ப்ளைண்ட் இருக்கு. அடுத்து அஞ்சாவது ஸ்ட்ரிப்பை பார்க்கலாம். அஞ்சாவது ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தான் எரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரிப் இல்லாத பார்த்தீங்கன்னா 34 வோல்ட் தான் இருந்தது. அந்த நாலாவது ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா 21 வோல்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கிற லைட்லாம் எரியாதனால அது 21 வோல்ட்டு தான் காட்டுச்சு. அதுக்காக தான் திரும்ப அதை காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்டிப்பு நல்லா எரியுது. அதுக்கடுத்து ஆறாவது ஸ்டிப்பை பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, நல்லா தான் எரியுது. அடுத்து ஏழாவது ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஒரு ரெண்டாவது லைட்டு மட்டும் பர்னாக இருந்தது. ஆனால் ஸ்டிப்பு எதுவும் வெந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இது வெந்து போச்சு, ரெண்டாவது இது நல்லா தான் இருக்குது. அதனால் இதை செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த லைட்டும் எரியல. பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டாவது லைட்டு பார்த்தீங்கன்னா வெந்து போயிருக்கு. ஆனால் அதில் அந்த ஜாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள 5 லைட்டும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டிப்பு கம்ப்ளைண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்தாண்ட 5 லைட்டும் நல்லா தான் எரியுது. இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றே இந்த இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஆன ஸ்டிப்பு உங்களுக்கு சேம் மாடல் கிடச்சுன்னா அப்படியே மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கலாம். சப்போஸ் கிடைக்கல அப்படி இல்லைன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்ட்ரிப் வந்து ஜாயின் பண்ணி தான் போட்டிருப்பேன். இதே மாடலில் கொஞ்சம் 32 இன்ச்சுக்கு இருந்தது, அதை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு
பிறகு இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் தனியாக செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. அது அந்த அந்த அஞ்சு லைட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கலாம். இந்த நாலாவது ஸ்ட்ரிப்பில் ஏன் அது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஜீனர் தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீனர் இருக்குது. நாலாவது ஸ்ட்ரிப்பில் அந்த ஜாயிண்ட்டுக்கும் அடுத்து ஏரியாவது இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஜீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் ஜீனரு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற ஜீனர்லாம் பார்த்தீங்கன்னா 0.7 அந்த மாதிரி ரீடிங் காட்டுது. பாருங்கள், நான் கீழே இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீனர் வந்து நல்லாயிருக்கு, 0.705 அந்த மாதிரி ரீடிங் வருது. இந்த கண்டிஷனில் இருந்ததுனாவே டயோட் நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நாலாவது ஸ்ட்ரிப்பில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த ஜீனர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், ஜீரோ காட்டுது. ஸோ அந்த ஜீனரை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் இருந்ததுன்னா அந்த ஜீனர் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அதை ஆப்ஷனலாக விட்டுடலாம். ஹீட் பண்ணி அந்த ஜீனரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீடிங் ராங்காக வரல, ஜீனர் எடுத்த இடத்துல ராங்காக வரல. ஸோ அந்த ஜீனர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. இப்போ நாலாவது ஸ்டெப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம்பா. டெஸ்ட் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது ஸ்ட்ரிப்பு இப்போ நான் செக் பண்ணிட்டுருக்கேன், 34.7 வோல்ட் வருது. பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நாலாவது ஸ்ட்ரிப்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பும் அடுத்து ஃபைனலாக ஏழாவது ஸ்ட்ரிப்பையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நாலாவது ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அது எப்படின்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அந்த லைட்டு எரிஞ்சிருச்சு, அதோட நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு தான் ஜாயின் பண்ணும். ஏன்னா மார்க்கெட்டில் செய்ய மாடல் கிடைச்சிதுன்னா வாங்கி போட்டுக்கோங்க, கிடைக்கலனா நான் பண்ண இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் என்கிட்ட 32 இன்ச்சுக்கு உண்டான இது இருந்தது. அது வேறு டைப்பாக இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேக் லைட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருக்குது, அதனால் நான் வெறும் 2 மட்டும் போட்டுக்கிட்டேன். முழுசாக போட்டால் எல்லாமே இடம் மாறி வருங்கிறதுனால 2 லைட்டு மட்டும் நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் மாறி வருது, அந்த ஒரு காரணத்தினால அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது வந்து சாம்சங்கு மாடலில் தான், ஒரிஜினல் லைட்டே தான். வேறு லைட்டு போட்டிங்கன்னா நிற்காது, ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நான் ஒரிஜினலில் போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருந்தது, அதனால் மட்டும்தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாடல் எனக்கு கிடைக்கல, டிவி எல்இடி டிவிக்கார வந்து அர்ஜெண்ட்டாக கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருந்த ஸ்டெப்பையும் ஃபைனலாக 7வதாக இருந்த ஸ்டெப்பையும் ரெடி பண்ணிட்டேன். அது ஜாயின் பண்ணுறது ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஏன்னா அதே மாடலுங்கிறதுனால அப்படியே நேருக்கு நேர் அந்த லைன் வந்தது, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் கட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப வேணால் எல்லா லைட்டையும் இது இந்த மாடல் எப்படின்னா எதுவுமே சீரியஸ் கனெக்ஷன் இருக்காது, ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக எரியிற மாதிரி தான் இந்த பவர் போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக அது செப்பரேட்டாக தான் லைனுமே உங்களுக்கு உள்ள உள் சைடு வரும். நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டிருப்பேன். இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ டிவிலாம் ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ரன்னிங்கில் இருக்குது. இதே டெக்ஸ்ட் மெசேஜ் தான் முன்னே இருந்தது. ஆனால் முன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டினப்ப அந்த இமேஜ் உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருந்தது, ஆனால் ஸ்டார்டிங்கில் தெரியல, இப்போ தெளிவாக தெரியுது. இது போன்ற நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, எல்இடி டிவியாக இருக்கட்டும், சிஆர்டி டிவியாக இருக்கட்டும், எதாக இருந்தானா நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவையும் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.